கொரோனா இன்ஃபெக்ஷன். இது வந்து மெயின் ரீசன். மல்டிபிள் ரீசன் சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்துருக்கு அதுவும் கொரோனா வந்து எல்லாருக்குமே வந்து சீரியஸ் ப்ராப்ளம்ஸும் ஏற்படுத்துறது கிடையாது. முக்காவாசி பேருக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சோர் த்ரோட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷனோட சரியாயிடுது. சில பேர் கொஞ்சம் குறுகுறோட சரியாயிடுது. ஆனால் இவருக்கு உயிர் போகிற லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அது இணை நோய்கள். இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஒரு செலிபிரிட்டி ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பொதுக்குழுல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து போகிறது வந்துன்றது சேஃபே கிடையாது. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் ஒரு வீட்டில் வந்து சந்திக்கிறது கூட சேஃப் கிடையாது. ஸோ பொதுக்குழுன்னு போகும்போது ஏகப்பட்ட மக்கள் அங்கே கூடுறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. அதில் யாருக்கு என்ன வைரஸ் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அது ஒரு நாலஞ்சு பேர் இரும்புனாலே காற்றுல கலக்குது, அவருக்கு பரவலாம். ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளே வந்த அடுத்த நாளே அடுத்த செகண்டே ஜுரம் வராது. இன்ஃபெக்ஷன் உள்ளே வந்தவொடனே ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த இடத்துல உட்காந்துருக்கும். அப்போ தான் அதோட ஆக்டிவிட்டி அதிகமாகும், அப்போ தான் ஜுரங்கள் வர ஆரம்பிக்கும். அப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. அவருக்கு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறார் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் பன்னிக்காய்ச்சல் மாதிரி ஏற்பட்டு வென்டிலேட்டர்லேருந்து வெளியே வரார். இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கொரோனா இன்ஃபெக்ஷன் உள்ளே வரும்போது அந்த இன்ஃபெக்ஷனோட வீரியம் ரொம்ப அதிகமாகுது. கோவிட் நிமோனியாவாக மாறுது. அந்த கோவிட் நிமோனியா ஏஆர்டிஎஸ்ஸாக மாறுது. அந்த ஏஆர்டிஎஸ் வந்து மல்டிபிள் உறுப்புகளை வந்து செயலிழக்க செய்யுது. இதனால் வந்து உயிரிழக்கிறார். இன்னைக்கு காலையில் கேப்டன் விஜயகாந்த் அவரை வந்து தவறிட்டார். விஜயகாந்த் இறப்புக்கு மருத்துவ காரணம் என்ன? இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப வருத்தக்கூடிய செய்தி. ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய ரசிகர். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் மக்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அவரோட செய்தி வந்து மிகவும் வருந்திக்கிறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் டாக்டராக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ரீசன் சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் மெயின் ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன். ஓகே, இன்ஃபெக்ஷன்ன்றது எதோட இன்ஃபெக்ஷனா? இப்போ கோவிட் இன்ஃபெக்ஷன், கொரோனா இன்ஃபெக்ஷன். இது வந்து மெயின் ரீசன். மல்டிபிள் ரீசன் சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கொரோனா இன்ஃபெக்ஷன் எல்லாருக்கும் இப்போ வந்திருக்கு. அதுவும் கொரோனா வந்து எல்லாருக்குமே வந்து சீரியஸ் ப்ராப்ளம்ஸும் ஏற்படுத்துறது கிடையாது. ஓகேங்களா? முக்காவாசி பேருக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சோர் த்ரோட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷனோட சரியாயிடுது. சில பேர் கொஞ்சம் குறுகுறோட சரியாயிடுது. ஆனால் இவருக்கு உயிர் போகிற லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அது இணை நோய்கள். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவருக்கு ஏஜ் 71 இயர்ஸ் ஆகுது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேவிங் மல்டிபிள் கோமாபிலிட்டிஸ் லைக் ஹை சுகராக இருக்கட்டும், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டாக இருக்கட்டும். அதை தாண்டி வந்துட்டு இந்த நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், பார்க்கின்சன்ஸ், இந்த நடக்கிறது, இந்த கை நடுக்கிறது, பேச்சு வராமல், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் இருந்தது. இதோட முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவருக்கு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறார் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் பன்னிக்காய்ச்சல் மாதிரி ஏற்பட்டு வென்டிலேட்டர்லேருந்து வெளியே வர்றார். இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கொரோனா இன்ஃபெக்ஷன் உள்ளே வரும்போது அந்த இன்ஃபெக்ஷனோட வீரியம் ரொம்ப அதிகமாகுது. கோவிட் நிமோனியாவாக மாறுது. அந்த கோவிட் நிமோனியா ஏஆர்டிஎஸ்ஸாக மாறுது. அந்த ஏஆர்டிஎஸ் வந்து மல்டிபிள் உறுப்புகளை வந்து செயலிழக்க செய்யுது. அது பேர் தான் மோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம். இதனால் வந்து உயிரிழக்கிறார். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இறந்ததுக்கான முக்கியமான வந்து ரீசனாக இருக்குது. லாஸ்ட் வீக் கூட பொதுக்குழு மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டார் சார். இந்த வாரம் இப்படி ஆனதுனால அது ஏன் ஒரு வாரம்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மூணு வாரம் முன்னாடி தான் வந்து டிஸ்சார்ஜ் ஆனாருன்னு சொல்கிறீங்க. ஆனாலும் போன வாரம் நல்லா இருந்தவர் எப்படி திடீர்னு இப்படி ஆச்சு இந்த வாரம்? இன்ஃபெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் அந்த வாரன்றதே கிடையாது, ஸ்பாட். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ வந்து ஒரு பொதுக்குழு மீட்டிங்க்கு அவர் போனதே வந்துட்டு எனக்கு வந்து மன வருத்தம். ஏன் அப்படின்னா, இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஒரு செலிபிரிட்டி ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பொதுக்குழுல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து போகிறது வந்துன்றது சேஃபே கிடையாது. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் ஒரு வீட்டில் வந்து சந்திக்கிறது கூட சேஃப் கிடையாது. ஸோ பொதுக்குழுன்னு போகும்போது ஏகப்பட்ட மக்கள் அங்கே கூடுறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. அதில் யாருக்கு என்ன வைரஸ் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அது ஒரு நாலஞ்சு பேர் இரும்புனாலே காற்றுல கலக்குது, அவருக்கு பரவலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான காரணம். இப்போ இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் சார் ரஜினிகாந்த் சார் எடுத்திருந்தீங்கன்னா, அந்த 2019 எலெக்ஷன்ஸ் டைமில் வந்துட்டு அவர் எலெக்ஷனுக்கு வரவே இல்லை. அரசியலுக்கு வர முக்கியமான காரணம் என்ன சொன்னார்னா, கொரோனா அதிகமாக பரவுது, நான் ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட், இப்போ நான் வந்து மக்களை சந்திச்சேன் அப்படின்னா மக்களுக்கும் பிரச்சனை, கூட்டம் சேரும்போது கொரோனா இன்னும் அதிகமாக பரவும், ப்ளஸ் எனக்கும் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா ப்ராப்ளம். ஸோ ஹெல்த் கன்சர்ன்ஸ்க்காக வந்துட்டு நான் அட்ரஸ் பண்ணலைன்ட்டு அவர் வரவே இல்லை. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம விஜயகாந்த் சார் வந்து தொண்டர்கள் ரொம்ப நாளாக என்னை பார்க்கலை, ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் என் முகத்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் உயிரே ரிஸ்க் எடுத்து வந்து மக்களை சந்திச்சிருக்கார். ஸோ அப்படி சந்திக்க அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து அவ்வளோ பேர் தொண்டர்கள் வந்து சேரும்போது அதில் வந்து ஏகப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் தான் அவருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கு. ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளே வந்த அடுத்த நாளே அடுத்த செகண்டே ஜுரம் வராது. இன்ஃபெக்ஷன் உள்ளே வந்தவொடனே ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த இடத்துல உட்காந்துருக்கும். அப்போ தான் அதோட ஆக்டிவிட்டி அதிகமாகும், அப்போ தான் ஜுரங்கள் வர ஆரம்பிக்கும், அப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. ஸோ இட் இஸ் மேட்சிங். இன்றைக்கி பார்க்கும்போது அவர் உடல் ரொம்ப மெலிஞ்சு எலும்பும் தோலுமாக இருந்தார். அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட்னால கிடையாது.
அந்த எலும்பு வந்து அந்த லாஸ்ட் டூ வீக்ஸ் பிஃபோர் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு சொன்னாங்களே அந்த மியோட் ஹாஸ்பிட்டலில், அப்போவே அவர் உடம்பு அப்படி தான் இருந்தது. ஓகேங்களா, ஈ ஸ்டார்டட் லூசிங் வெயிட், ரொம்ப வந்து வீக்காக வராது. அதுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ் நியூரோபதி. ஓகேங்களா, கிரிட்டிக்கல் இல்னஸ்னா என்னன்னா ரொம்ப நாளாக ஒருத்தர் ஐசியூவில் இருக்காங்கன்னா அவங்க ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட முடியுமா? இப்போ நம்ம நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு பிரியாணி சாப்பிடுவீங்க, ஒரு இட்லி தோசை சாப்பிடுவீங்க, ஒரு கறி குழம்பு சாப்பிடுவீங்க, ஒரு எக் சாப்பிடுவீங்க, ஒரு மில்க் குடிப்பீங்க. ஆனால் ஐசியூவில் இருக்கவங்க, வென்டிலேட்டர் இருக்கவங்க எதுவுமே சாப்பிட முடியாது. அப்போ அவங்களுக்கான சாப்பாடு எது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூக்கில் டியூப் போட்டு அதில் கொடுக்குற அந்த சத்து மாவு தான். புரியுதா நான் சொல்கிறது? அப்போது அவங்களுக்கு அதில் மூலியமாக வந்து ஹெல்த்து வந்து கிடைக்கிறது கஷ்டம். இதை தாண்டி இவ்வளோ இல்னஸ் மருந்து உள்ளே போயிட்டுருக்கு, அவரோட உடம்புல வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கணும் போது உடம்புல இருக்கிற எல்லா சத்துகளும் அந்த சண்டைக்காக எடுத்துக்கப்படுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல இருக்கிற ஃபேட்டு குறையுது. ஃபேட்டு குறைஞ்சதுக்கப்புறம் வந்து தசைகள்லேருந்து சத்து போகுது, தசைகள் தான் மசில் சத்து போகுது. ஸோ ஆளே வந்து பார்த்திங்கன்னா எலும்புகள் மட்டும்தான் மிஞ்சி மீது எல்லாமே சுண்டிடுது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஃபேஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டலைசேஷன்லேயே நல்ல வெயிட் லாஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. அது முக்கியமான காரணம் இந்த கோவிட் கிடையாது, இது முன்னாடி நடந்ததுலேயே மெலிஞ்சிட்டார். நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருந்த போன இன்டர்வியூவில் கூட தேர்ட் ஸ்டேஜ் அவர் மீண்டு வந்துருவாருன்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. அப்படி இருந்தப்போ காலையில் உங்களுக்கு அந்த நியூஸ் கேட்டப்போ எப்படி சொல்லுங்க? ஆக்சுவலாக வந்து நீங்கள் எக்ஸாக்டாக சொல்கிற மாதிரி லாஸ்ட் டைம் கொடுத்த இன்டர்வியூவில் நான் கிளியராக ஒன்று சொல்லியிருந்தேன், ஒரு பேஷண்ட் வென்டிலேட்டரில் இருக்காங்க அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் சைன் கிடையாது, என்ன வேணால் நடக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரக்கியாஸ்டமி லெவலுக்கு போயிருக்காங்க, வென்டிலேட்டரில் இருக்காங்கன்னும் போது அது ஒரு மூணாவது கட்டம். ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வென்டிலேட்டர் அடுத்த ஸ்டேஜ் எக்மோன்னு ஒரு மிஷின் இருக்குது, அது வந்து நம்ம ஜெயலலிதா அம்மாவெல்லாம் அதில் தான் வச்சுருந்தாங்க, அதுதான் அடுத்த லாஸ்ட் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ வென்டிலேட்டரில் இருக்கிறவரை வந்து நல்லா தீவிர சிகிச்சை கொடுத்து அந்த வென்டிலேட்டர்லேருந்து வெளியே கொண்டு வந்து வென்டிலேட்டர் கருத்து அவர் கொஞ்சம் பைபேப் மிஷினில் மெயின்டைன் பண்ணி அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து அவர் ஆக்சிஜனில் மெயின்டைன் பண்ணி அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து அவர் விதவுட் ஆக்சிஜன் அவரை நடக்க வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ ஒரு பேஷண்ட் வென்டிலேட்டர்லேருந்து வெளியே கொண்டு வந்து இந்த லெவலுக்கு கொண்டு வர்றது பெரிய ஹிட், மெகா ஹிட். ஓகேங்களா, டாக்டரோட ஒரு பெரிய சாதனை. ஆனால் இப்போ இந்த அளவுக்கு இருக்கிற உடம்பை நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லாக நெப்பமாக இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ இவ்வளோ வீக்காக இருக்கிற ஒரு ஆள் இப்போ வெளியில் ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது திருப்பியும் அதே ஆட்டத்தை எப்படி ஆட முடியும்? இப்போ லாஸ்ட் டைம் நடந்த இன்ஃபெக்ஷனுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, திருப்பி அதே இன்ஃபெக்ஷன். ஆனால் போன வாட்டி வந்தது பண்ணிக்காய்ச்சல், இந்த வாட்டி வர்றது வந்து பார்த்திங்கன்னா கோவிட், அவ்வளோதான். அந்த கோவிட் திருப்பி இதே மாதிரி ஒரு நிமோனியோ க்ரியேட் பண்ணும்போது உடம்பு தாங்குறது இல்லை, திருப்பி அந்த ஆக்சிஜன் இதெல்லாம் கஷ்டம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. இதை அது கேட்கும் போது நான் வந்து மனம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், வருத்தப்படுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு காப்பாற்றின ஒரு இண்டிவிஜுவலை திருப்பியும் அதே ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம வந்து கொடுக்குறோமே அப்படின்றது தான் வந்து ஒரு டாக்டராக வந்துட்டு ரொம்ப மன வருத்தமாக வந்து இருக்குது. பட் ஆனால் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, நம்ம மெடிக்கல் ஆங்கிளில் மட்டும்தான் ஆஸ் அ டாக்டர் நான் பார்ப்பேன், ஆனால் அவருக்கு வந்து குடும்ப ஆங்கிளில் பார்க்கணும், கட்சி ஆங்கிளில் பார்க்கணும், மக்கள் ஆங்கிளில் பார்க்கணும், ரசிகர் ஆங்கிளில் பார்க்கணும், எல்லா ஆங்கிள்லையும் பார்க்க வேண்டியது இருக்க பெரிய பார்த்துட்டு வந்துடுறப்பா அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணியிருக்கு, பார்த்துருக்காரு. ஸோ அதுவே அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக அமைஞ்சிருக்கு. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேடம். இதுலேருந்து நான் வந்து மக்களுக்கு முக்கியமாக ரெண்டு ரெண்டு கருத்தை என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கேப்டன் சார் வந்து அவர் உயிரையே ரிஸ்க் எடுத்து மக்களை போய் சந்தித்து கோவிட் வாங்கி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இறந்துருக்காரு. ஸோ மக்கள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராவது வீட்டில் இன்ஃபெக்ட் ஆகுறீங்களா, முதல்ல உங்களை செல்ஃப் ஐசோலேட் பண்ணிக்கோங்க, பொது இடத்துக்கு போகாதீங்க, கலந்துக்காதீங்க, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி எமர்ஜென்சி போகிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு டூ த்ரீ மாஸ்க் போட்டுட்டு போங்க. நிறைய பேர் மாஸ்க் போட்டுக்காமல் டேரெக்டாக போகும்போது என்ன ஆகுதுன்னா இரும்பும் போது காற்றுல பரவுது, ஈஸியாக பரவும். ஸோ இன்ஃபெக்ஷன் ஆனவங்க வீட்டில் இருங்க, அப்படி இருக்க முடியல, வெளியே போய் தான் ஆகணுமா, மாஸ்க் கட்டாயம் போட்டுட்டு போங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் முக்கியமாக முக்கியம். இதில் முதல் பாயிண்ட் வந்து நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் வீட்டில் இருங்க அப்படின்னா, நான் வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன், நான் பார்க்குற பேஷண்ட்ப்பா கொஞ்சம் கோவிட் மாதிரி இருக்குது வீட்டில் இருந்தால் அவங்க சொல்கிறதுனா, யார் சார் காசு கொடுக்குறது, என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் சார், வாடகை இருக்குது சார்னு 1008 காசு சொல்கிறாங்க. அப்போது கொஞ்சம் இந்த முதலாளிகள் இந்த அரசு தரப்புகள் எல்லாம் என்ன பண்ணலான்னா, கோவிட் இன்ஃபெக்டான ஆளுங்களுக்கு ஒரு 7 பேய்டு லீவ் கொடுக்கலாம். ஓகேங்களா, நீ வீட்டில் ரெஸ்ட் எடுப்பா, ஏன்னா நீ ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா உன்னால் மற்றவங்களுக்கும் பரவும், நீ வீட்டிலேருந்து ஒர்க் அட் ஹோம் பண்ணிக்கோ, இல்லைனா நீ அப்புறம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி கொடுத்துரு, இப்போ நீ ரெஸ்டடுன்னு கொடுத்தா அவர் வரலனா மற்றவங்களுக்கு பரவாது. ஸோ நீங்கள் வந்து பெய்ட் லீவில் வீட்டில் இருந்துக்கிறதுக்கு முதலாளிக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் எமர்ஜென்சி வெளியே போனாலும் கட்டாயம் மாஸ்க் போட்டு போங்க, ஏன்னா நல்லா இருக்கிறவங்க மாஸ்க் போட்டு யூஸ் இல்லை, இரும்புறவங்க தான் மாஸ்க் போடணும், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி அம்மா அப்பாங்களுக்கு தயவு செஞ்சு தடுப்பூசியை போட்டு விட்டுருங்க, ஃப்ளூ வேக்சின்ஸை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம கோவிட் வேக்சினோட பூஸ்டர் ஷாட்டை போட்டுருங்க. ஒரு 1000-2000 ரூபாய் இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டை ஃப்ரீயாகவே போடுறாங்க.
இது நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இப்போ திடீர்னு நம்ம கேப்டன் சருக்கு நடந்த மாதிரி ஒரு ஐசியூ அட்மிஷன்ஸ்லாம் தேவைப்படுதுன்னா, அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து 5 லட்சம் 10 லட்சம்னு சொல்லிட்டு செலவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஒரு 1000 ரூபாய் எங்கே இருக்குது, ஒரு 5 லட்சரூபா 10 லட்சரூபா அங்கே இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் யோசிங்க. சரி, 5-10 லட்சத்தை விடுங்க, உயிருன்றது முக்கியம் இல்லை, அதுக்காகவாக தான் யோசிங்க. ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜி, செல்ஃப் ஐசோலேஷன், மாஸ்க்கு, வேக்சினேஷன், இந்த 3 மட்டும் விஜயகாந்த் சார் நம்மளுக்கு கொடுத்துட்டு போன நியூஸாக ஒரு டாக்டராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இதை பாருங்கள். ரொம்ப மிக மன வருத்தமாக இருக்குது. தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு வந்து ஆதரவு அனுப்புங்கள். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேடம்.